பிரியமானவர்களே, இந்த காலைவேளையில் இந்த டெய்லிவரி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலைவேளையில் இந்த அனுதினம் அண்ணா இன்றைய நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த காலைவேளையே தேவனுடைய சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளை கர்த்தர் அற்புதமாய் காத்து தேவன் வழி நடத்துவாராக. ஆமென். இதுவரைக்குமாய் அவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக நாம் தேவன் நன்றி செலுத்துவோம். ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். உண்மையாகவே நான் பல முயற்சிகள் எடுக்கலாம், பல பிரயாசங்கள் எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் ஜெயத்தை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த காலவேளையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் நீங்கள் பாரத்தோடு சால்வேஷன் டிவிக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து எந்த ஒரு தடை இல்லாதபடி கர்த்தர் தம்முடைய நாமத்தை அதன் மூலமாக விளங்க செய்வாராக. இந்த காலவேளையில் நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக. ஒருவேளை இந்த காலவேளையில் நீங்கள் பலவீனத்தோடு காணப்படலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார். எதை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை விடுவோமா? எல்லாம் தேவன் நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானது வேலைக்காய் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மாதத்தை தொடங்கின எத்தனையோ பேர் ஆண்டவரே இன்றைக்கு இல்லை, ஆனால் எங்களை சுகத்தோடு இதுவரைக்குமாய் எங்களை காத்து ஆண்டவரே எங்களை கர்த்த கிருபையை வழி நடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மொக்கோடான கொடி நன்றி அப்பா. உம்மிட்ட ஆண்டவரே நடத்தி உம்முடைய எல்லா கரத்தின் கிரியைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கர்த்தா நீர் கொடுத்த சுகத்திற்காக, பலனுக்காக, எத்தனையோ பலவீனங்கள் நேற்று தினத்தில் இருந்தது, ஆனாலும் ஆண்டவர் இந்த காலவெளியில் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். என் சரீரங்கள் பலனாக இருக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய கர்த்தா உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாக உடைய பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை நீ நிறைவாய் தரவனமாக செபிக்கிறனப்பா. இந்த காலவெளியில் அவசரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் எல்லாம் விலகி போகட்டும். இந்த காலவெளியில் உற்சாகத்தோடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் அவர்கள் களி கூற உதவி செய்யுங்கப்பா. இந்த காலை வேளையில் கத்தா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அன்றைய கத்தா சோர்வுகள் எல்லாம் மறைந்து போவதாக. தேவடைய கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவனமாக செபிக்கிறனப்பா. நீரே கூட அதை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலவில் நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆசிரியர் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க பாமே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பாமே. தேங்க்யூ லார்ட். ஆமே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமே. தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமே. கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றா. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றா. களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி வாகிவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் அந்த சமூகத்தில் களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் அறிவு புகற்றுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை அவர் தருவார் அறிவு புகற்றுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை அவர் தருவார் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி வாங்கிவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவன் நம்மை விடுவிப்பாரே ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி வாங்கிவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் மகிழ்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக எல்லா இரக்கங்களுக்காக ஆண்டவரே உம்மை கோடான கோடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே மட்டுமாய் நடத்தின தேவனே இனிமேல் நடத்தினீர் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறீர் நாங்கள் நினைப்பதற்கு மேலாக எங்களை நடத்தி இருக்கிறீர் அப்பா நாங்கள் எண்ணுவதற்கு மேலாக எங்களை நடத்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்திருக்கிறீர் ஆண்டவரே அறிவு புகட்டி எங்களை நடத்திருக்கிறீர் ஆண்டவரே கர்த்தா கிருபைகளை கொடுத்து நடத்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த கால விளக்கத்தை நன்றியோட நம்மை துதிக்கிறோம் நன்றியோட நம்மை சோத்திருக்கிறோம் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே இந்த கால விளக்கத்தாவே உம்முடைய கர ஒவ்வொரு தாங்குமிடமாய் ஜெபிக்கிறேன் ஆமென் ஹல்லேலூயா நன்றி ஆமென் நன்றியப்பா ஆமென் இதுவரைக்குமாய் பாராட்ட நல்ல கிருபைகளுக்காய் நன்றி எல்லா கரல் தடி பாடுவோம் ஆமென் ஹல்லேலூயா ஸ்ரீ இயேசு நாமமே இயேசு நாமமா அதிசய நாமமா பாப்பிக்கேன் பத நாமமா ஹல்லேலூயா ஸ்ரீ இயேசு நாமமா அதிசய நாமமா பாப்பிக்கேன் பத நாமமா ஆமென் பாப பரிகார காகி பாப்பி கள ஹுடுக்கி தரணிகே பந்த நாம பாப பரிகாரக்காகி பாப்பி கள ஹுடுக்கி தரணிகே பந்த நாம பாப்பரைத ஜீவிதத மாத்தரிய தொரிசித பாப்பரைத ஜீவிதத மாத்தரிய தொரிசி பரிசுத்த புண்ணிய நாம அதிசய நாமா பாப்பிக்கே பத நாமா அல்லேலூயா சியேசு நாமா அதிசய நாமா பாப்பிக்கே பத நாமா எல்லா நாமதல்லையும் மேலாத நாமா இயேசுவின் திவ்ய நாமா
எல்லா நாமதல்லியும் மேலாத நாம இயேசுவின் திவ்ய நாம சர்வஜனரெல்லாம் அண்டவித்து ஸ்தோத்திரமாடி சர்வஜனரெல்லாம் அண்டவித்து ஸ்தோத்திரமாடி ஹர்ஷதிந்த ஆடுவ நாம அல்லேலூயா ஸ்ரீ இயேசு நாம அதிசய நாம பாப்பிக்கே பாத நாம அல்லேலூயா ஸ்ரீ இயேசு நாம அதிசய நாம பாப்பிக்கே பாத நாம ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪಾಪ ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಲು ನನಗಾಗಿ ಬಂತ ನಾಮ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪಾಪ ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಲು ನನಗಾಗಿ ಬಂತ ನಾಮ ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆನ್ನ ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡಲು ಬಂತ ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆನ್ನ ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡಲು ಬಂತ ಉನ್ನತನ ಪುಣ್ಯನಾಮ ಅಲ್ಲೆಲುಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯಂ ಪಾದ ನಾಮ ಅಲ್ಲೆಲುಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯಂ ಪಾದ ನಾಮ ಭೂತಬಾಧಿತರಿಗೆ ನಾನಾ ರೋಗಿಗಳಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವದಂತ ನಾಮ ಭೂತಬಾಧಿತರಿಗೆ ನಾನಾ ರೋಗಿಗಳಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವದಂತ ನಾಮ ಕುರುಡರಿಗೆ ಕುಂಟರಿಗೆ ಕುಷ್ಠರೋಗಿಗಳಿಗೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ನಾಮ ಕುರುಡರಿಗೆ ಕುಂಟರಿಗೆ ಕುಷ್ಠರೋಗಿಗಳಿಗೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ನಾಮ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯಂ ಪಾದ ನಾಮ ಅಲ್ಲೆಲುಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆ ಪದ ನಾಮ ಎಲ್ಲ ಸುಲೋ ಅಲ್ಲೆಲುಯಾ ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆ ಪದ ನಾಮ ನನ್ರಿ ಆಂಡವರೇ ಆಮೆ ಆಂಡವರೇ ಇದೆ ಕಾಲವೇ ಕಥಾವೇ ಆಂಡವರೇ ನನ್ರಿಯೋಡ ನಾವು ತುದಿಕ್ಕಿರೋ ಆಮೆ ನೀರ ಅತಿಶಯಮಾನವರ ಆಮೆ ಅದ್ಭುತಮಾನವರ ಆಮೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ನೀರ ಆಶ್ಚರ್ಯಮಾನವರಪ್ಪಾ ಆಂಡವರೇ ಎಂಗಳಿ ನಡತ್ತಕೂಡಿಯವರ ಹಲ್ಲೆಲೂಯಾ ஆண்டவரே கர்த்தாவே இந்த காலவேளையில கர்த்தா உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக இந்த காலவேளையில ஒவ்வொரு தைரியப்படுத்துவீராக தேவனுடைய கரம் ஆண்டவர் அற்புதமாய் தாங்குவதற்காக அற்புதமாய் பலப்படுத்துவதற்காக அற்புதமாய் சுகத்தை கொடுப்பதற்காக அவளை வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே இந்த காலவேளை கர்த்தா நன்றியோடு நாளை துதிக்கிறோம் நன்றியோடு நாளை சோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா இந்த காலவேளை கர்த்தா தேவனே கர்த்தாவே நன்றியோடு கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஹல்லேலூயா நன்றி நன்றி ஆண்டவர் ஆமே நன்றி 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 ஆமே நன்றி அப்பா ஆமே நான் நேசிக்கும் தேவனே இயேசு என்று ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் ஆமே அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என்னே சுவை துதித்திடுவேன் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என்னே சுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் கடலா துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார் கடலா துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார் தனிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவார் இருள் தனிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவார் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என்னே சுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில்
அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். மயங்கி வீழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி வீழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னே சுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னே சுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னே சுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னே சுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாடி நான் பாடி மகிழ்ந்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என்னே சுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். மத்தியில நெருக்கங்கள் மத்தியில வியாதிகள் மத்தியில் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தினீர். அதற்காக சோத்திருக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே இந்த கால விலகத்தாவே நன்றியோடு நாளை துதிக்கிறோம். நன்றியோடு என்னை நடத்தும் எல்லாம் சொல்லுவோம். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன இந்த தானே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன இந்த தானே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே.
மறவா இயேசுநாதா உன் தயவால் என்னை நடத்தும் ஆமென் என்னை மறவா இயேசுநாதா உன் தயவால் என்னை நடத்தும் பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தூத்திரம் பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தூத்திரம் ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே ஏழை என்னை என் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே என்னை மறவாயி சுனாத உந்தன் தயவான் என்னை நடத்தும் என்னை மறவாயி சுனாத என்னை நடத்தும் தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனும் நீ என்றுதானே ஸ்தூத்திரும் தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனும் நீ என்றுதானே ஸ்தூத்திரும் உள்ளங்கையில் என்னை வரைந்தீ உன்னதா எந்தன் புகழிடமே உள்ளங்கையில் என்னை வரைந்தீ உன்னதா எந்தன் புகழிடமே என்னை மறவாய் சுனாதா உந்தன் தயவான் என்னை நடத்தும் என்னை மறவாயேசுநாதா உந்தன் தயவான் என்னை நடத்தும் உனக்கு தீரா எழும்பும் ஆயுத்தம் வாய்த்திடாதே என்றுதானே ஸ்தூத்திரும் உனக்கெதிராய் எழும்பும் ஆயுத்தம் வாய்த்திடாதே என்றுதானே ஸ்தூத்திரும் கரந்திடுரே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே பரந்திடுரே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே என்னை மறவாயே சுனாத உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாயே சுனாத உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாயே சுனாத உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாயே சுனாதாமே உந்தன் தயவால் என்னை நடத்தும் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே இந்த காலவிலே கர்த்தாவே என்னை நடத்துகிற தேவா நாமே இந்த நாளை அற்புதமாய் நடத்துங்கப்பா ஆமே அதிசயமாய் நடத்துங்க ஆமே ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா சுகத்தோடு நடத்துங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு பலனாய் நடத்துங்கப்பா இந்த கால வழியிலே அது தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நாளை முடிக்கிற வழியிலே சந்தோஷத்தோடு முடிக்கட்டும் அப்பா ஆண்டவர் இந்த கால வழியிலே கர்த்தாவே தைரியத்தோடு கர்த்தா ஆரம்பிக்கட்டும் ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கட்டும் ஒரு பலனோடு ஆரம்பிக்கட்டும் இந்த நாள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நம்முடைய கரத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நிச்சயமாய் நடத்துவார் ஆமேன் எதை குறித்து கவலைப்படாதீங்க இந்த கால வழியில் கர்த்தரை நம்பி கால் எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த நாளை கர்த்தர் சுகத்தோடு முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார் ஆமேன் எல்லா சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாகவே அவர் நிச்சயமாய் நம்மை நடத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார்
அவர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகள் இல்லாவிட்டால் பர்சனலாக எனக்கு இமெயில் அனுப்ப வேண்டும் என்றால் நீங்கள் பாஸ்டர் ஜேம்ஸ் அட் த ரேட் ஆஃப் எஸ்தர் ப்ரேயரோஸ் டாட் காம் என்ற இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பும்படியாக உங்களை யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் ஜேம்ஸ் அட் த ரேட் ஆஃப் எஸ்தர் ப்ரேயரோஸ் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எனக்கு உங்களுடைய ஜபக்குறிப்புகள் மற்ற காரியங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் அனுப்பலாம். அதை நாங்கள் படித்து ஜெபித்து உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுகிறோம். ஆமே. அதில் கத்துடைய பிள்ளைகள், நீங்கள் இதை குறித்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கத்துடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால் இன்றைக்கே எஸ்தர் ப்ரேயரோஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நாளில் முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பேக்ரவுண்டு பார்த்துருப்பீங்க. ஆமேன். ஸோ நீங்கள் பார்ப்பீல் என்றால் பி யூனிக், பி டிஃப்ரெண்ட், பி யூ. ஆமேன். நல்லா இருக்குல்ல? ஆமேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னையோட தலைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் யூனிக். ஆமேன். நீங்கள் வந்து தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஆமேன். யூ ஆர் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க தெரியுமா? யூ ஆர் யூனிக். நீங்கள் வந்து தனித்து உங்கள் தனித்து இருக்கிறவர்கள். ஆமேன். தனித்து இருக்கிற ஒரு காரியத்தை கத்தர் உங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள், தனித்துவம் வாய்ந்தவர்கள். இந்த நாளிலே இதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி பார்ப்பில் என்றால் யோபு புஸ்தகத்தில், ஜோபில் நீங்கள் பார்ப்பில் என்றால் யோபு புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். 13வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். நீங்கள் பார்ப்பில் என்றால் நீங்கள் எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 23வது அதிகாரம் 13வது வசனம். ஆமேன். வெர்ஸ் 13 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 13வது வசனத்தில் அவரோ என்றால் ஒரே மனமாக இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆமேன். அவரோ என்றால் ஒரே மனமாக இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் நீங்கள் மொழிபெயர்ப்பில் பார்ப்பில் என்றால் ஒரு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பில் பட் ஈஸ் யூனிக். அமேன். அண்ட் ஹூ கேன் மேக் ஹிம் சேஞ்ச் அண்ட் வாட் எவர் இஸ் சோல் டிசையர்ஸ் தட் ஈ டஸ். இதான் வந்து ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான ஒரு மொழிபெயர்ப்பு. இந்த இங்கிலீஷில் இருக்கிற காரியத்தை நான் வைத்துக்கொள்கிறேன். அமேன். தமிழை காட்டிலும் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கிற பட் ஈஸ் யூனிக். அவர் வந்து தனித்துவம் வாய்ந்தவர். அண்ட் ஹூ கேன் மேக் ஹிம் சேஞ்ச், யார் அவரை மாற்ற முடியும். ஆமேன். அண்ட் வாட் எவர் இஸ் சோல்ஸ் டிசைர், அவர் என்ன நினைக்கிறாரோ தட் ஈ டஸ் அவர் அதை செய்வார். ஆமேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிக் அதை வந்து டிக்ஷனரியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது எப்படி போடப்பட்டிருக்கிறதால் பீயிங் த ஒன்லி ஒன், பீயிங் வித்தவுட் எ லைக் ஆர் ஈக்குவல், மற்றவங்களோட ஒரு ஈக்குவலாகவோ இல்லாவற்ற அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து தனியாக இருப்பீங்க, தனித்துவமாக இருப்பீங்க. நீங்கள் வந்து 1000 பேர் இருக்கட்டும், நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி வந்து எக்கு நிறைய இருக்குது, ஆனால் நடுவில் என்ன இருக்குது, ஒரு தனியாக ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு எக் இருக்குது, நல்ல கோல்டு கலரில் இருக்குது. பாட் வந்து நிறையா இருக்குது, அங்கே பார்த்திங்கன்னா பாட்ஸ் வந்து நிறையா இருக்குது, ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டு தனியாக இருக்குது. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் வந்து உண்மையாகவே நம்மளை அப்படி தான் வைத்திருக்கிறார். ஆமேன். நம்மளை வந்து கர்த்தர் வந்து அப்படி தான் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அப்படி தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில திங்ஸை பார்க்கலாம், சில பிளேஸை பார்க்கலாம், சில பர்சன்ஸை பார்க்கலாம், மனிதர்களை பார்க்கலாம். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்கள், நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உதாரணம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சன் வந்து ரைசஸ் அண்ட் சன்செட்ஸ். சன்னுக்கு வந்து மாற்று வேறு யாரும் கிடையாது. சன்னை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. கிளவுட்ஸை வந்து யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. அந்த கிளவுட் மூலமாக தான் என்ன பண்ணுது, நம்மளுக்கு ரெயின் மழைலாம் பெய்யுது. அடுத்தது மவுண்டன் ஸ்ப்ளெண்டர், மவுண்டனுடைய மகத்துவம். ஒவ்வொரு மவுண்டனு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒவ்வொரு மவுண்டனையும் வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக கவுண்ட் பண்ண அதுக்குன்னு ஒரு தனித்துவத்தை ஆண்டர் வைத்திருக்கிறார். ஸ்னோ ஃப்ளாக்ஸ் அது பார்த்தீங்கன்னா, ஸ்னோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு டிஃப்ரென்ஸை கத்தர் வைத்திருக்கிறார். ஸ்டார்ஸில் நீங்கள் பார்க்கலாம் எதுவுமே ஈவனாக இருக்காது. சரியா, எல்லாத்துக்கும் ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்குற எல்லா காரியங்கள், ஸோ மனிதர்களை பார்த்து சொல்லுவாங்க ஒருவரை போல் என்ன பண்ணுவோம், ஆனால் 7 பேர் இருப்பாங்க, 7 மெம்பர்ஸ் வந்து சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஒருத்தரை மாதிரி 7 பேர் இருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம், ஆனால் சொல்கிறது வந்து 7 பேராக இருக்கலாம்,
இல்லைன்னா ட்வின்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, ட்வின்ஸாக இருப்பாங்க ஆனால் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய கேரக்டர் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். சரி, அவங்களுடைய சுபாவங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் யாக்கோபி ஏசா ட்வின்ஸு தான், யாக்கோபி ஏசாவும் ட்வின்ஸு தான். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வந்து ஒன்றா தான் இருந்திருக்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒன்றா இருந்திருக்கணும். சொன்னால் ஒன்றா இருந்ததுனால தான் ஸோ ஓரளவுக்கு அவங்க ரெபேக்கா வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி யாக்கோபுக்கு என்ன பண்ணா, மேக்கப் பண்ணி அமிச்சா. ஆனால் அவனுக்கு என்ன, இவனுக்கு வந்து யாக்கோபுக்கு வந்து ரோமம் இருக்காது, ஏசாவுக்கு வந்து உடம்புல ரோமம், அதில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றதில் வந்து ஓரளவுக்கு ஒன்றா இருந்திருக்கலாம், ஆனால் சில கேரக்டர் இப்போ யாக்கோபு வந்து அவனுடைய கேரக்டர் வேறு, ஏசாவுடைய கேரக்டர் வேறு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன தான் ட்வின்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. யாரும் வந்து சேமாக இருக்க மாட்டார்கள், சேமாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஏழு பேர் உலகத்தில் சொல்லலாம், ஏழு பேர் இருக்கலாம், ஆனால் ஏழு பேரும் ஒன்றா இருப்பாங்கன்னு கேட்டால் ஒன்றா இருக்க மாட்டாங்க. யூனிக் எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து எப்படி வச்சுருக்கிறாருன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யூனிக் கேரக்டர். ஆமென். அவர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆண்டர் அப்படி தான் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், சோலாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு தனித்துவமாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் அது வந்து ஆண்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரெஷராக வச்சுருக்கிற ஒரு ஒவ்வொருவரும் நீங்கள் யூனிக்காக இருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். சரியா, அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தனித்துவம் வாய்ந்தவர். எல்லோரும் சொல்லுவாங்க எல்லா நதி எங்கே போய் கடக்குது, கடலில் போய் கலக்குது, எல்லா கடவுளும் ஒன்று, எல்லா தெய்வங்களும் ஒன்று. நாங்கள் வந்து இயேசுவும் கும்பிடுவோம், அல்லாவையும் கும்பிடுவோம், புத்தரையும் கும்பிடுவோம், எல்லோரையும் கும்பிடுவோம்னு சொல்லுவாங்க. சரியா, அப்படி சொல்லுவாங்க, ஜென்ரலாக சொல்லுவாங்க. எல்லாரையும் வந்து நாங்கள் வந்து ஈவனாக தான் பார்க்குறோம், எல்லோரும் ஒன்று அப்படின்வாங்க. ஆனால் எல்லோரும் ஒன்று கிடையாது. இயேசுவை மாதிரி வேறு யாரும் வர முடியாது, ஏன்னா அவர் தனித்துவம் வாய்ந்தவர். அவரை மாதிரி யாரும் நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் சிலுவையில் தன்னை நமக்காக மறிக்க முடியாது, ரத்தத்தை சிந்த முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம், எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லா நதிகளும் கடலில் போய் சேருது, அதனால் ஒரு நாள் எல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவர் வந்து தனித்துவம் வாய்ந்தவர். ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தனித்துவம் வாய்ந்தவர். ஸோ அது மாதிரி நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் வந்து நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவரையும் தனித்துவம் படைத்தவர்களாக கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கார். யூ ஆர் யூனிக். ஆமேன். அது என்றைக்குமே நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. யூ ஆர் யூனிக். நான் வந்து மற்றவன் மாதிரி இல்லை. ஆமேன். மற்றவன் மாதிரி நான் கிடையாது. கர்த்தர் என்ன வந்து ஒரு தனியாக படிச்சிருக்க, தனித்துவமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். அதை வந்து இன்றைக்கல்ல பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பதாக யார் அறிஞ்சு வச்சுருந்தானா, இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்து கூட நம்மளுக்கு வந்து முட்டாளாக இருக்கிறோம். சரியா, டெக்னாலஜி வளர்ந்து நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம், ஏழு பேர் இருக்கிறாங்க, எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் டெக்னாலஜியில் வராதுக்கு முன்னாடி யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறேன்னா, பட் ஈ இஸ் யூனிக் அண்ட் ஹூ கேன் மேக் ஹிம் சேஞ்ச். ஸோ அப்போ பாருங்கள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக யோபு ஒன்று அறிந்திருந்தான் அவனுடைய தேவன் யார் என்றால் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர். அவர் வந்து தனித்துவம் வாய்ந்தவர், அவர் வந்து யூனிக்கான ஒரு தேவன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால வேளையில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா, ஒரு தனித்துவம் வாய்ந்தவர். அவர் தனித்துவமாக இருக்கிறனால நம்மளும் எப்படி இருப்போம், கண்டிப்பாக இருப்போம். நேற்று நேரத்தில் என்ன தியானித்தோம், நிச்சயமாக அவர் வந்து நம்மளை வந்து எப்படி வச்சிருக்கிறாருன்னா அவருடைய சாயலாக வைத்திருக்கிறார். அப்போ அவருக்கு இருக்கிறதான எமோஷன்ஸ் நமக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் அவர் வந்து தனித்துவமாக இருக்கிறார், அவர் வந்து ஒரு யூனிக்காக இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருப்போம், நம்மளும் வந்து அப்படி தான் இருப்போம். நம்ம வந்து மற்றவங்க மாதிரி சேமாலாம் இருக்க மாட்டோம், நம்மளை மற்றவங்கள மாதிரி ஈக்குவலாக இருக்க மாட்டோம், கண்டிப்பாக இருக்க மாட்டோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக தனித்துவமாக தான் கர்த்தர் வந்து வச்சுருப்போம், ஏன்னா அவரை போல் இருக்கிறோம். ஆமேன். அவரை போல், அவர் வந்து தேவ சாயலை போல் நம்ம இருக்கிறனால நம்ம வந்து தனித்துவமாக தான் கர்த்தர் வைத்திருப்பார். ஆமேன். அதனால தான் நீங்கள் ஐசாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை கொடுத்து சொல்லுகிற வேலையில் ஏசாயா புஸ்தகத்தில் 45வது அதிகாரம் ஐசாயா சாப்டர் 45 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஐசாயாவில் சாப்டர் 45 verse 5 to 7 நீங்கள் வந்து verse 5 to 7 நீங்கள் வாச்சிங்கன்னா 45 verse 5 to 7 அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கி உண்டாக்குகிற நானே கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். ஆமேன். கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். அப்போ நீங்கள் பார்க்கலாம்,
ஆண்டவர் வந்து உண்மையாகவே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு தனி பிளானே வச்சுருக்கிறார். ஆமேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமேன். எனக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு தனித்துவம் வச்சுருக்கிற மாதிரி என் மேலே ஒரு தனி பிளான், ஒரு செப்பரேட் பிளான் வந்து என் மேலே இருக்குது. அது வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து மற்றவங்கள பார்த்து என்ன பண்ணாதீங்க, மற்றவங்களுடைய இன்புட்ஸ், மற்றவங்களோட காரியங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதோ, மற்றவங்க பிளான் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு நினைக்கிறதோ என்றைக்குமே வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், மற்றவங்கள மாதிரி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ என்றைக்குமே அதெல்லாம் பண்ண, வி ஷுட் நெவர் ட்ரை டு கிவ் அவர் இன்புட்ஸ் அண்ட் ஸ்பாயில் த பிளான். ஸோ மற்றவங்க சொல்கிறத கேட்டு உங்களுடைய யூனிக் பர்சனாலிட்டியை மாற்றிக்காதீங்க. ஆமேன். ஸோ உங்களுடைய பர்சனாலிட்டியை மாற்றிக்க, ஜோபோடைய ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. எதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அந்த யோபோ வந்து இன்புட்ஸ் நிறைய கொடுத்தாங்க, தாட்ஸ் நிறைய கொடுத்தாங்க. நீ இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி செஞ்சுருப்பியோ, அப்படி செஞ்சுருப்பியோ அப்படி சொல்லி அவனை வந்து கண்டிப்பாக வந்து அவனை வந்து அந்த பெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, அந்த பெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலும் அநேக டைமில் நிறைய பேர் வந்து நிறைய பேர் சொல்லலாம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், நீ வந்து சரியாக பேச தெரியல, உங்களால் சரியாக படிக்க தெரியல, நல்ல ஞானம் இல்லை, நீ அழகாக இல்லை, நீ வந்து எதுக்கும் லாக்கி இல்லாத ஆள், யூ ஆர் அன்ஃபிட், ஸோ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆள், யூ ஆர் நாட் கேப்பபிள் டு டூ திஸ் மினிஸ்ட்ரி, நீ வந்து ஊழியம் செய்கிறதுக்கு தகுதியான ஆள் கிடையாது, மெசேஜ் கொடுக்கறதுக்கு தகுதியான ஆள் கிடையாது, உனக்கு மெசேஜ் கொடுக்க தெரில, உனக்கு பேச தெரில, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீ வந்து ஒரு பெற்றோராக இருக்கிறதுக்கு தகுதி அல்ல, யூ ஆர் நாட் வேர்தி ஃபார் பீயிங் எ குட் பேரண்ட், நீ வந்து நல்ல ஒரு பெற்றோராக இருக்கிறதுக்கு தகுதி அல்ல, நல்ல ஒரு பார்ட்னராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நீ குழந்தையாக இருக்கிற தகுதி இல்லை, என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய கிரிட்டிசிசம் உங்களை நோக்கி வரலாம். நிறைய டைம் சொல்லுவாங்க, நிறைய பேர் உங்களை வந்து இப்படி காயப்படுத்துவார், நிறைய பேர் காயப்படுத்துவாங்க, நீ அழகாக இல்லைன்னு சொல்லுவாங்க, நீ மற்றவன் மாதிரி நீ அழகாக இல்லை, உனக்கு என்ன பேச தெரியுது, நீ இப்போ ஒழுங்காக பேச தெரியுது, இப்படிலாம் சொல்லி காயப்படுத்துவாங்க. சரியா, நீ வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண தெரியலன்னு கூட சொல்லுவாங்க, உனக்கு என்ன ட்ரெஸ் பண்ண தெரியல, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு கிடக்கிற பைத்தியகர மாதிரி இருக்க, தலை வர தெரியல, இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. சரியா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அவங்க எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, இந்த உலகம் வந்து எப்படிப்பட்ட உலகம், ஒரு காம்படிட்டிவ், ஒரு போட்டி போடுகிற ஒரு உலகம். ஸோ அதனால் நீ வந்து மற்றவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி கன்னிங்க ஆயிரு. சரி, அவங்கள மாதிரி என்ன பாரு, நல்ல ஒரு கன்னிங்காயிரு, நீ வந்து இப்படிலாம் இருன்னு சொல்லி மற்றவங்கள வச்சு நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, இன்புட்ஸை வந்து நம்மள்கிட்ட தருவாங்க, நீ வந்து மற்றவங்கள மாதிரி இது பண்ணு. சரியா, நான் விசுவாசிக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. ஆமாம், எல்லாத்துக்கும் காலம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் சில ப்ராசஸ் இருக்குது. அதில் நான் என்னுடைய ஜபங்கள், உங்களுடைய ஜபங்கள் இருக்கணும்னா, நீ என்றைக்குமே கர்த்தர் உனக்கு ஒரு யூனிக் கேரக்டர் கொடுத்துருக்கிறார், நீ அவர் கொடுத்த அந்த காரியத்தை நீ எப்போவுமே என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் காலிங்காக இருக்கட்டும், உங்கள் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உங்களுக்கு கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கிற பியூட்டியாக இருக்கட்டும், சரி உங்களுக்கு இருக்கிற எதுவாக இருக்கட்டும்ங்க, சரி எதுவாக இருக்கட்டும், மற்றவங்க வந்து ஒரு வேளை அதெல்லாம் நெகட்டிவாக சொல்லலாம், நீ அழகில்லன்னு சொல்லலாம், ஆனால் அது சொல்கிறதே ஒரு யூனிக் தான். சரியா, அதில் ஒரு நீ தனித்துவமாக தான் இருக்கிற, நீ வந்து பேசுகிறே பேச தெரியலனா, எல்லாத்துலேயும் ஆண்டர் வந்து கண்டிப்பாக ஒரு யூனிக் கேரக்டரை வந்து கர்த்தர் வச்சுருக்கிறார். உங்களுக்கு மற்றவங்களுக்கு இல்லாத தான் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் நீ மற்றவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணிடாதீங்க, நீ வந்து ஒரு வேளை டிசப்பாயின்மெண்ட் நேராக, ஒரு ஃபெயிலியருக்கு நேராக, ஒரு எம்டினஸ்க்கு நேராக, ஒரு பெயினுக்கு நேராக போயிடாதீங்க. ஸோ மங்களை மற்றவங்கள பார்த்து என்னால் எப்படி இருக்க முடியலையே, அவங்கள மாதிரி இப்படி ஊழியம் செய்ய முடியல, அவங்கள மாதிரி இது பண்ண முடியல, அவங்கள மாதிரி அழகாக இல்லை, அவங்கள மாதிரி நான் பேச தெரியல, இப்படிலாம் சொல்லி மற்றவங்கள வச்சு உங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களே நீங்களே என்ன பண்ணிக்காதீங்க, காயப்படுத்துக்காதீங்க. ஆமேன். வேதனைக்கு நேராக நீங்கள் போகாதீங்க. சரியா, நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதில் வராதபடி கர்த்தர் காத்து கொள்வாராக. ஸோ சில டைம் நீங்கள் மற்றவங்களை பார்த்து அப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, நிச்சயமாக அப்படி தான் யோசிப்போம், மற்றவங்களை பார்த்துட்டு அப்படி தான் யோசிப்போம், மற்றவங்க சொல்கிற இன்புட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு ஒன்றுமே ஆண்ட்ரியா இப்படி படைச்சார், ஆண்ட்ரியா இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்மளே ஆண்ட்ர வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை யூனிக்காக வச்சுருக்கிற ராமேன், நீங்கள் வந்து அவர் பார்வையில் தனித்துவமாக உங்களை உருவாக்கி வைத்திருக்கிற ராமேன். நீங்கள் பார்க்கலாம், ஜோபோடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று மாற்றி அப்படி கரெக்டாக வந்துகிட்டே இருந்துச்சு. அது போராட்டம் வந்து அவன் ஃபேஸஸ்க்கு நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் முகத்துக்கு நேராக பெயின், சிக்னஸ், லாஸு, பிட்ரேயல் எல்லாம் வந்துச்சு. ஒன்று மாற்றி ஒரே டைமில் எல்லாம் ஒரே டைமில் ஆன் டைம் ஒரே ஷாட் அப்படியே வந்துச்சு.
ஸோ நீங்கள் பார்க்கலாம், அவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு பெயினில் எப்போ போனான்னா, அவனுடைய பெயின் வந்து ரொம்ப மோசமானது எப்போன்னா அவருடைய பிள்ளைகள் மறிக்கிற வேலையில். நீங்கள் வந்து யோபு புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பில் என்றால் அவனுடைய பிள்ளைகள் மறிக்கிற வேலையில் அவன் வந்து பயங்கரமான ஒரு பெயினுக்கு நேராக போனான். ஸோ ஒன்று மாற்றி வரும்பொழுது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் 10 பிள்ளைகள் வந்து அவன் மறிக்கிறார். மறித்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1:20 யோபில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில் விழுந்து பணிந்து, அமேன், தரையில் விழுந்து பணிந்து அவன் சொல்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். 21:1, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம். யார் சொல்ல முடியும் இப்படி? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் வந்து அந்த யோபுடைய லைஃப்பில் வந்து நிச்சயமாகவே அந்த வார்த்தை வந்து பயங்கரமான ஒரு வார்த்தை. ஆமேன். த லார்ட் கேவ் அண்ட் த லார்ட் ஹஸ் டேக்கன் அவே, பிளஸட் பி த நேம் ஆஃப் த லார்ட். ஆமேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யாருமே சொல்லவே முடியாது. ஆமேன். நம்ம யாருமே சொல்லவே முடியாது. இந்த டைமில் உட்காந்து கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் சொல்லவே முடியாது. ஆனால் ஜோபுக்கிட்ட இருந்த நல்ல ஒரு யூனிக் கேரக்டர், ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அது. ஆமேன். ஸோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ அட்வைஸ் பண்ணாங்க, எத்தனையோ பேர் வந்து அவங்க ஒய்ஃபே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இன்னுமா நீ உத்தமத்தில் இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவனுடைய நண்பர்கள் வந்து பல விதத்தில் எத்தனையோ காயப்படுத்தினார்கள். ஆமேன். ஸோ எத்தனையோ விதத்தில் அவன் வந்து லாஸுக்கு நேராக தான் போனான். எவ்ரிதிங் வாஸ் அண்டர் லாஸ். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் அவன் ஒரு காரியத்தை செய்யலை, ஈ ஸ்டில் டிட் நாட் இன்டர்ஃபியர் இன் த பிளான்ஸ் ஆஃப் காட். அவன் வந்து ஆண்டருடைய பிளானில் அவன் வந்து தலையிடவே இல்லை. அவன் ஆண்டருடைய பிளானில் தலையிடவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். புரியுதா? எத்தனையோ லாஸ் வந்துச்சு, எத்தனையோ பாதிப்பு வந்துச்சு, எத்தனையோ காரியங்கள் வந்துச்சு, ஆனால் ஆண்டர் பிளானில் போயிட்டு இன்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டேரு, நீ ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சிட்டேரு, இப்படி பண்ணியிருக்கலாம்ல, அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம். ஆண்டருடைய திட்டம்னு ஒன்று இருக்குது. ஆமேன். அந்த திட்டம் வந்து நம்ம வந்து யாரும் மாற்ற நினைக்காதீங்க, மாற்றணும்னு யோசிக்காதீங்க, சரியா? நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வீடு கட்டுறீங்க, இப்போ வீடு கட்டும் பொழுது அந்த இன்ஜினியர்கிட்ட அவர் கட்டுறார், அவர் கட்டிகிட்ருக்கார், நீங்கள் அவர் பிளான் இருக்குது, அவர் ஒரு பிளான் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அந்த பிளானில் அவர் பாட்டு கட்டிகிட்ருக்கார். கட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் போயிட்டு டெய்லி போயிட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இது பண்ணதில்லை, அது பண்ணலை, நீ டெய்லி ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருங்களேன். அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவார், எப்பா தயவுசெய்து ஆளை விட்டு நீனே கட்டிக்கொண்டுவார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டர் வந்து உங்களை வந்து நல்ல ஒரு யூனிக்காக உங்களை உருவாக்கி வச்சுருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஏன் ஆண்டவரே என்னை இப்படி அழகாக படைக்கலை, ஏன் ஆண்டவரை இப்படி செஞ்சிரு, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணினீர் அப்படி சொல்லி ஆண்டவரை வந்து ஆண்டருடைய பிளானையே நம்ம என்ன பண்ணுறோன்னா குறை சொல்லி கொண்டிருக்கோம். யோபு பாருங்கள், வாய் தந்து குறை சொல்லவே இல்லை. வாய் தந்து அந்த 10 பிள்ளைகள் மறித்து போயிட்டாங்க, ஆனால் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஆண்டருடைய பிளானை வந்து குறை சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து எப்படி மாறிட்டோன்னா நம்ம வந்து ஆண்டருக்கு மேலே மாறுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம், சரியா? ஆனால் யோபு நீங்கள் பாருங்கள், அப்படி பண்ணவே இல்லை. அவன்கிட்ட இருக்கிற ஒரு யூனிக்னஸ் வந்து அதில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அவன்கிட்ட இருக்கிற அந்த கேரக்டர் வந்து ஒரு யூனிக்கான கேரக்டர். அவன் வந்து நிச்சயமாக யோபு வந்து எந்த ஒரு காரியத்தை ஆண்டவரை பார்த்து சொல்லலை, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிவிட்டீர், இப்படி பண்ணியிருக்கலாமே, என் பிள்ளையை காப்பாற்றிருக்கலாமே. ஸோ அதை தான் எடுத்துக்கிட்டீங்க, இவரை என் பிள்ளையனாச்சும் உயிரோடு வச்சிருக்கலாமே. நான் சொல்லுகிறேன், ஆண்டருடைய திட்டம் என்னவோ ஒவ்வொரு மேலேயும் கர்த்தர் வந்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் வந்து அந்த யோபு வந்து அந்த திட்டத்துக்கு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஃப்ளோல் பிளெஸ்ஸிங் வந்து அவன் பெற்றான். ஸோ எத்தனையோ இழப்புகள் வந்துச்சு, எத்தனையோ அவதூறான பேச்சுகள், எத்தனையோ பேர் காயப்படுத்தினார்கள், எத்தனையோ பேர் நிறைய டைம் அப்படி தான் இந்த உலகம் வந்து அப்படி தாங்க. நான் சொல்லுகிறேன்னே, இன்றைக்கி பாராட்டுற உலகம் நாளைக்கு உங்களை காரியம் துப்போம், சரியா? இன்றைக்கி நல்லவன் சொல்கிறவன் நாளைக்கு உங்களுக்கு கெட்டவன் சொல்லுவான், இன்றைக்கி கெட்டவன் சொல்கிறவன் நாளைக்கு நல்லவன் சொல்லுவான். அதான் நான் இன்றைக்கே போய் சொல்லுவேன், மற்றவங்க பேச்சை கேட்கவே கேட்காது. ஆமே, உன் ஓட்டத்தை நீ தனியாக ஓடு. உனக்குன்னு கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் வச்சுருக்கிற, யூனிக் பர்சனாலிட்டி உனக்கு இருக்குது. ஸோ என்றைக்குமே மற்றவங்கள வச்சு நீ வந்து உன்னை நீ காயப்படுத்திக்காத, உன்னை வந்து அப்படி இல்லையேன்னு சொல்லி நீ வந்து அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, சரியா? அது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து நல்லதல்ல.
ஸோ அப்போ பாருங்கள் இந்த யோபோடைய கேரக்டர் வந்து நீங்கள் பார்க்கலாம், அவனை மாதிரி பொறுமை, அவனை மாதிரி ஒரு நிறைய கேரக்டர். அதான் நீங்கள் யோபை பற்றி பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்கூலில் தான் பாட ஆரம்பிப்பாங்க. யோபி என்ற ஒரு மனிதன் இருந்தான், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடந்தான். நல்ல பாட்டு, சரி நல்ல நல்ல பாட்டு, நம்ம சல்வேஷன் டிவியில் நீங்கள் அடிக்கடியே பார்க்கலாம். யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு சின்ன பசங்க பாடுவாங்க. அந்த ரெண்டு சின்ன பசங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணும் பாடும். நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப நல்ல பாட்டு, அது ஒரு நல்ல பாட்டு. அப்போ நீங்கள் பாருங்கள், அது சின்ன வயசுலேருந்தே அப்போ வந்து அவர் யூனிக் கேரக்டர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் மற்றவங்க பேசுவாங்க, மற்றவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் கர்த்தர் வந்து ஒரு நல்ல ஒரு யூனிக் கேரக்டர், யூனிக்னஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்றைக்குமே வந்து என்ன பண்ணாதீங்க, ஆண்டோடைய பிளானை வந்து நீங்கள் உட்காந்து க்வெஸ்சன் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, சரியா? கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு தனி திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாகவே அவர் என்ன செய்யணும் சித்தம் இருக்கிறதோ அது யாராலையும் தடை பண்ணாதீங்க, தடை பண்ணவும் முடியாதாமே. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த யோபு போல் ஒரு பொறுமையை நீங்கள் பார்க்க முடியும், யோபுட்டு இருந்த அந்த கைண்ட்னஸை பார்க்க முடியும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்க்க முடியும், சரியா? உண்மையாகவே ஆண்டவர் வந்து எப்படி ப்ளீஸ் பண்ணணுன்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் உண்மையாகவே யோபு வந்து எப்படி தெரிஞ்சானா, உண்மையாகவே ஒரு பொண்ணாக தெரிந்தான். ஆமென். சோதி தப்பின் என்ன படம் பண்ணுவேன், நான் ஒரு பொண்ணாக விளங்குவேன். நான் யோபு சொல்கிற மாதிரி ஒரு சோதி தப்பின் நான் வந்து ஒரு பொண்ணாக விளங்குவேன். நான் அதே மாதிரி தான், ஆண்டவர் வந்து ஒரு யூனிக் கேரக்டராக, யூனிக்னஸ் உங்கள்கிட்ட இருக்கிறனால மற்றவங்கள மாதிரி நீங்கள் கிடையாது. என்றைக்குமே மற்றவங்கள மாதிரி கிடையாது. உங்கள் அண்ணனை மாதிரியோ, உங்கள் அப்பாவை மாதிரியோ, உங்கள் அம்மா மாதிரியோ, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க, சரியா? ஜென்ரலாக சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல பிள்ளை, சேலை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அது தாயை போல இருக்காது. எல்லாத்துலேயும் சொல்ல முடியாது, எல்லாத்துலேயும் சொல்ல நீங்கள் நூறு கேரக்டரில் ஒரு 50 வேணால் ஒன்றா இருக்கலாம். ஆனால் 50 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பாக உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து ஆண்டருடைய பிள்ளை, அதனால நான் வச்சு ஆண்டர் உருவாக்குனது. அதனால் கண்டிப்பாக உலகம் சொல்லும் ஒரு 50 ஓகேவாக இருக்கிறனால சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு 75% அவங்கள மாதிரி இருக்கேன்னா ஒரு 25% டிஃப்ரென்ஸாக தான் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக உங்கள மாதிரி இருக்க மாட்டார்கள், உங்களை மாதிரி இருக்க மாட்டார். ஆண்டர் வந்து கண்டிப்பாக ஒரு யூனிக்னஸை நம்மள்ட வாழ்க்கையில் வைத்திருக்கிறார், ஒரு தனித்துவம் வாய்ந்தவர் இல்லைங்க. அதனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இன்றைக்கி நம்புங்க, நான் வந்து தனித்துவமான ஆள், நான் மற்றவன் மாதிரி கிடையாது. மற்றவன் மாதிரி மாறும்னு நினைக்காதீங்க, மற்றவன் மாதிரி ஈக்குவலாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் தனிப்பட்டவர்கள். ஆமே. அதான் நான் என்றைக்குமே இந்த ஊழிய பாதையில் கர்த்தர் எனக்கு கடத்து கொண்ட பாதம், மற்றவங்களை பார்த்து நான் காப்பி அடிக்கவே மாட்டேன். மற்றவங்க இந்த ஊழியம் செய்கிறாங்க, மற்றவங்க இந்த ஜபம் நடத்துகிறாங்க, அதை நடத்துகிறாங்க, நம்மளும் செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம். எனக்கு நான் என்ன கொடுத்துருக்குறாரோ, எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை செஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லது. இது நிறைய பேர் அதுதான், நிறைய பேர் மற்றவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீம்புனாலும் பண்ணுவாங்க, அது ரொம்ப நாள் நான் நிற்காது. நீ வேணால் பாருங்கள், மற்றவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம், நம்மளும் பெரிய அளவும், நீ செஞ்சு பாரு எவ்வளோ நாள் பண்ணுறான்னு பார்க்கலாம். பண்ண முடியாது. ஒரு ஒருத்தருக்கு கர்த்தர் ஒரு ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார், ஒரு யூனிக்னஸ் கொடுத்துருக்கிறார். ஸோ மற்றவங்கள மாதிரி சிரிக்கலாம் நினைக்காதீங்க. உன் சிரிப்பு நல்ல சிரிப்பாமே, சரியா? மற்றவங்கள மாதிரி பேசலாம், மற்றவங்கள மாதிரி ஆக்ஷன் பண்ணலாம், சிலலாம் பார்க்கலாம், மற்ற ஊழியக்காரர் மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி பேசி கிடப்பாங்க, மற்றவங்க மாதிரி பாட ட்ரை பண்ணுவோம். ஆனால் நல்லாவே இருக்காது, கன்றாவே இருக்கும், அது கேட்கறதுக்கே கன்றாவே இருக்கும். அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும், அது அவங்களோட காரியம், சரியா? என்ன மாதிரி பாடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எனக்கு நல்லாயிருக்கும், அது உங்களுக்கு நல்லா இருக்காது, சரியா? அதனால் உங்களுக்கு நான் என்ன வச்சுருக்கேன் அதை பாருங்கள். ஆமேன். உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. மற்றவங்கள வச்சு ஆண்டோடைய பிளானை வந்து நீங்கள் குறை பேசாதீங்க, ஆண்டோடைய பிளானை வந்து மாற்றணும்னு நினைக்காதீங்க, சரியா? நீங்கள் அந்த யோபு வந்து அதில் வந்து நல்ல ஒரு உதாரணம். அதே மாதிரி கிங் டேவிட்டை நீங்கள் பார்க்கலாம், அவனும் வந்து அவன்கிட்ட இருக்கிற யூனிக்னஸ்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகத்தில் 139வது சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறவில்ல, சாம்ஸில் 139 சாம்ஸ் 113 ஆண்டுடைய படைப்பை குறித்து, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற படைப்பை குறித்து சொல்லுகிற வேலையில் சாம்ஸ் 139 வேர்ஸ் 13-16 நீங்கள் பார்த்தீங்கன்னா, வசனம் 33வது வசனத்தில், நீர் என் உள்ளந்திரங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அபதிசயமானைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும்.
நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டது போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. ஆமென். ஸோ இது வந்து உண்மையாக டேவிட் வந்து சொல்கிறார், ஆண்டவர் உன்னை தனியாக ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாக என்னை உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்போ நீங்களாம் யார்? பிரமிக்கத்தக்க அதிசயம். நீ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிசயமான பிறவியில் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஒவ்வொருவரும் அதிசயமானவர்கள். ஸோ நீங்கள் பாருங்கள், அவன் வந்து டேவிட் லைஃப் வந்து சொல்கிறான், நான் வந்து அதிசயம் உருவாக்கியிருக்கிறேன். ஏன்னா அவன் வந்து ஆண்டர் வந்து அவனை விட்டு வச்சிருக்கிறான்னா ஒரு ஷெப்பர்டாக வச்சுருந்தார், நல்ல ஒரு மெய்ப்பனாக வைத்திருந்தார். அது மாத்திரம் நல்ல ஒரு மியூசிக், அவன் வந்து நல்ல ஒரு இசைகளை வாசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ அவன் வாசிக்கும் பொழுதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அசுத்தாவிகள் வெளியே போச்சு, சவுல்ட்ட இருந்த அந்த அசுத்தாவி போச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஆஃப் சங்கீத புஸ்தகத்துடைய ஆத்தர் அவர் தான். அது மாத்திரமல்ல நல்ல ஒரு வீரர், நல்ல ஒரு வாரியர், நல்ல ஒரு போர் வீரர், நல்ல ஒரு கிங்கு. சரியா? நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர் நீங்கள் பார்க்கலாம், அவன்கிட்ட இருக்கிற யூனிக்னஸை பார்க்கலாம். ஸோ அவனை மாதிரி கிஃப்டட் பர்சன் கிடையாது. ஆமேன். அவனை மாதிரி கிஃப்டட் பர்சன் கிடையாது. சரியா? நீங்கள் பார்க்கலாம், அவன் வந்து அந்த அளவுக்கு ஒரு யூனிக் பர்சனாலிட்டி வந்து அவன்கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவனை பற்றி சொல்லுகிற வேலையில் டேவிடை பற்றி சொல்லக்கூடாது. டேவிட் வந்து அநேக யுத்தம் செஞ்சனால், நிறைய ரத்தம் செஞ்சனால அவன் வந்து ஆசைப்பட்டான். என்ன ஆசைப்பட்டான்னா, தேவனுடைய ஆலயத்தை நான் கட்டணும் அப்படின்றது ஆசை இருந்துச்சு. ஆனால் ஆண்டர் வந்து ஒரு பிளான் வச்சுருந்தார், யூனிக் பிளான் வச்சுருந்தேன், அவன் மேலே அந்த ஆசை இல்லை. அதான் அவர் சொல்லுகிறார், நீ வந்து ஆசைப்படலாம்ப்பா, ஆனால் நீ திட்டத்தை போடலாம், எல்லாம் போடலாம், ஆனால் நான் ஒன்றை கொண்டு நான் செய்ய மாட்டேன். யாரை கொண்டு செய்வேன்னா, உன் பிள்ளையை வைத்து நான் செய்வேன், உன் பிள்ளை வச்சு இந்த ஆலயத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அது வந்து சாலமனுக்கு அந்த பிளானை வச்சுருந்தார் ஆண்டவர். அவனுக்குன்னு ஒரு யூனிக் பிளானை வச்சுருந்தார், யூனிக்னஸ்ஸை வச்சுருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், அப்போ எல்லா பிள்ளைகளும் அறிந்து கொள்ளணும் நம்மளுக்குன்னு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமே. நீங்கள் வந்து விசேஷித்தமானவர்கள், தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஆமே. உங்களை வச்சு என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் செய்வார். உங்களை வச்சு என்ன செய்யணுமோ, உங்களை பற்றி தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டணுமோ, உங்களை வச்சு செய்கிறத உங்களை வச்சு தான் செய்வார். உங்களை வச்சு செய்கிறத முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு தெரியும், மற்றவங்களை வச்சு என்ன செய்யணுமோ மற்றவங்கள வச்சு செய்வார். சரி? அதனால் நீங்கள் அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க. சரியா? அது வந்து உண்மையாகவே கர்த்தர் வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேலண்ட்டாக உருவாக்கியிருக்கிறார். யாரும் இது கிடையாது, வேஸ்ட்டோ உதவக்கரையெல்லாம் ஆண்டர் உருவாக்கலை. அதனால புரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்கள் வந்து உதவக்காரெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து வேஸ்ட்லாம் கிடையாது. கர்த்தர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பர்பஸாக, ஒரு யூனிக்காக, ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக வைத்திருக்கிறார். அதனால் மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்காதீங்க, மற்றவங்கள மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, மற்றவங்கள மாதிரி மாற்றிக்காதீங்க. சரியா? உங்களுக்கு என்னவோ நீங்கள் அப்படி இருங்க. சரியா? அது மாதிரி யார்ட்டும் இருக்காது. உங்கள்கிட்ட இருக்கிற சிரிப்போட அழகு வேறு யார்ட்டும் இருக்காது. உங்களுக்கு இருக்கிற ஞானம் வேறு யார்ட்டும் இருக்காது. உங்களுக்கு இருக்கிற அழகு ஆகட்டும், உங்களுக்கு இருக்கிற தாளதுகள் ஆகட்டும், ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு இருக்காது. அதனால் உங்களுக்குன்னு என்னவோ. சரியா? கத்தர் வந்து எல்லாம் அளந்து தான் வச்சிருக்கிறார். ஆமே. எல்லாம் அளந்து தான், அந்தந்த இதுக்கு அளந்து தான் வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் வந்து மற்றவங்களை பார்க்காதீங்க, உங்களை பாருங்கள். கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை இப்படி வச்சதுக்காக நன்றி சொல்லுங்கள். ஒரு யூனிக்காக என்னை வச்சிருக்கிறேன், இந்த உலகத்தில் பிரமிக்கத்தக்க அதிசயமாக என்னை படைத்திருக்கிறேன். அதற்காக என்னை கொண்டு என்ன சின்ன செய்யுங்க. அந்த யோபு சொல்கிற மாதிரி, டேவிட் சொல்கிற மாதிரி, அவங்களும் தனியாக வச்சிருக்கிறார். அவங்கள மாதிரி யாருமே வர முடியாது. உங்களை மாதிரி யாரும் வர முடியாதுங்க இந்த உலகத்தில். சரியா? நீங்கள் நீங்கள் தான். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி இன்னொரு நபர் இருக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உண்மையாக அப்படி தான் உங்களை வைத்திருக்கிறார். அதை நினச்சி சந்தோஷப்படுங்க, அதை நினச்சி மகிழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் வந்து லயன் தான் வந்து கிங்கு. அதை வந்து கிங்காக வந்து அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க. கிங்காக வந்து அதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ லயனுக்கு வந்து இப்போ வந்து கிங்காக வந்து லயனை செலக்ட் பண்ண உடனே மற்ற அனிமலுக்கு வந்து போஸ்ட் தர்றது. நம்ம மற்ற அனிமலுக்கு வந்து அது வந்து எப்படி அந்த கேபினட் மினிஸ்டர்ஸை வந்து இது பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி வந்து கிங்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ மற்ற அனிமல்ஸை வந்து போஸ்டிங் கொடுக்குது. ஸோ லயன் வந்து போஸ்டிங் கொடுக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டா வந்து அது என்னவா கொடுக்குதுன்னா, ஆர்மி கமாண்டர் போஸ்ட்டை வந்து சீட்டாக்கு கொடுக்குது. ஸோ நீ வந்து ஆர்மி, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும் சீட்டா, வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறனால நீ வந்து ஆர்மி கமாண்டராக இரு. ஏன்னா திங்க் பண்ணி உடனே ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணும், சரியாக திங்க் பண்ணிவிட்டு உடனே செயல்படும். அதனால் நீ வந்து ஆர்மி கமாண்டராக இரு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அந்த பதவி கொடுக்குது. எலிஃபெண்ட் வந்து ரொம்ப வயசாக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். சரி? அதனால் எலிஃபெண்ட் வந்து பார்க்கறதுக்கு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, எலிஃபெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைம் மினிஸ்டரோட போஸ்ட்டை வந்து அந்த கிங்கு லயன் யார்,
யார் கொடுக்குறா? கிங்கு கொடுக்குறாப்புல. யார்? லயன். லயன் கொடுக்குறாங்க. யாருக்கு? எலிஃபண்ட்டுக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஒருத்தருக்கா ஒவ்வொரு கேபினெட்டில் வராங்க எல்லோரும். ஒரு அந்த மினிஸ்டர் ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொருவருக்கு, இதை ஒருத்தருக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டரு, ஒருத்தருக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அலாட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேருக்கு வந்து விடுபடுவார்கள். ஒன்று மூணு பேர் விடப்படுவாங்க. ஸோ அது மூணு பேர் விடப்படும் போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது யாருன்னா அந்த ரேபிட், சரியா, முயல், டாட்டாய்ஸ், ஆமை, அதுக்கடுத்தது டாங்கி. இந்த மூணு பேருக்கு வந்து எந்த பதவியும் கிடையாது, எந்த பதவியும் கிடையாது. ஸோ இந்த மூணு பேரை பார்த்துட்டு மற்ற அனிமல்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கும். சரி, அது ரொம்ப சிரிக்கிறதுனா ஜீப்ரா அதை பார்த்து சொல்லும், நீ வந்து எதுக்காக உனக்கு வந்து அந்த பதவி தரலைண்ணா, எதுக்காக உனக்கு தந்திருக்க மாட்டாங்க அப்படின்னா, நீ வந்து யார்? ரொம்ப பயந்தாங்குழி. நீ வந்து ரொம்ப பயந்தாங்குழி. யார்? ரேபிட்டை பார்த்து சொல்லும். உனக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணு, பயந்துருவ, ஓடி ஒளிஞ்சிருவ. அதனால் நீ வந்து பயந்தாங்குழியாக இருக்கிறனால உனக்கு என்ன பண்ணலை, உனக்கு லயன் வந்து எதுவும் தரல போல. அந்த டாட்டாய்ஸை பார்த்து சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஸ்லோவாக நடப்ப, நீ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் நடக்க மாட்டேன், அதனால் நீ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறனால நீ உனக்கு வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இது வந்து உனக்கு எதுவும் தந்திருக்க மாட்டாங்க. ஸோ டாங்கியை பார்த்து சொல்லுவோம். நம்ம யாராலும் பார்த்து என்ன சொல்லுவோம்? கழுத முட்டாள்னு சொல்லுவோம்ல, கழுத மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவோம். சரி, அப்போ நீ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து கழு முட்டாளாக இருக்க, ஒரு ஃபூலாக இருக்கிற, அதனால தான் உனக்கு வந்து எந்த ஒரு போஸ்ட்டும் இந்த இடத்துல யார் தரல, இந்த கிங்கு தரலன்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த மூணு பேரை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ உடனடியாக அந்த கிண்டல் பண்ணுறதை யார் கேட்டுருவா? கிங்கு கேட்டுருவார். சரி, கிங்கு லயன் கேட்பார். லயன் கேட்டுட்டு சொல்லுவார், அது மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க, டீஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி டீஸ் பண்ண நோ, ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, டீஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லும், லயன் வந்து சொல்லும், எல்லாருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் யூனிக் குவாலிட்டிஸ் இருக்குது, ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது. சரியா, அதனால் இவங்களுக்கும் ஒரு யூனிக் குவாலிட்டிஸ் இருக்குது. என்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னா, அந்த ரேபிட்டை பார்த்து லயன் சொல்லும், நீ யாராக இருக்கணும்னா நீ வந்து மெசஞ்சராக இருக்கணும், ஒரு தூதுவராக இருக்கணும். உனக்கு வந்து என்ன போஸ்டிங்கன்னா தூதுவராக இரு, நீ வந்து ஒரு மெசஞ்சராக இரு. ஸோ நீ என்னென்னா நம்ம பார்டரில் இருக்கணும், பார்டரில் இருக்கணும். சரியா, பார்டரில் சொல்கிற காரியத்தை, அந்த விஷயத்தை என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அது ரேபிட் நல்ல ஃபாஸ்ட்டாக ஓடும், ஃபாஸ்ட்டாக ஓடும். அதனால் நீ வந்து எங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்கணும், நீ வந்து ஒரு தூதுவராக இருக்கணும். ஸோ இந்த டாட்டைஸை பார்த்து என்ன சொல்லணும்னா, நீ வந்து பார்டரில் என்ன இருக்கணும்னா நீ வந்து ஸ்பையாக இருக்கணும். ஏன்னா யாருன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ உள்ள அமைதியாக நின்றுட்டு என்ன பண்ணணும், அவன் உள்ளார தலை உள்ளார போயிடுச்சுன்னா தெரியவே தெரியாது, அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டோன் மாதிரி தான் தெரியும். அதனால் நீ அங்கேருந்து பார்டரில் இருந்துக்கிட்டு நம்ம எல்லைக்குள்ளே யார் வராங்களா அப்படின்றத நீ பார்க்கணும், நீ வந்து பார்க்கணும். அப்போ பார்க்கும்பொழுது என்ன தெரியணும், உடனே யாருனா வந்தாங்கன்னா இம்மிடியட்டாக யார்கிட்ட சொல்லிடணும், ரேபிட்டை சொல்லணும். ரேபிட்டை அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுப்பாங்க, இங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் என்ன ஆகிடுவோம், யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆடுவோம். சரியா, கழுதைக்கு என்ன கொடுக்குன்னா, கழுதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கழுதைக்கு வந்து என்ன லவுட் வாய்ஸ் வரும், லவுட் வாய்ஸ். கழுதை மாதிரி கத்துவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி வித்தியாசமாக கத்துவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிரி வந்துட்டாங்க அப்படின்றத யார் இது கண்டுபிடிச்சிச்சுனா, டாட்டைஸ் கண்டுபிடிச்சிச்சுன்னா, மெசஞ்சர் வந்து சொல்லிட்டாங்கன்னா, இப்போ காட்டில் இருக்கிற எல்லோரும் எதுக்கு கூப்பிடணும், எல்லோரும் ஃபைட்டுக்கு கூப்பிடணும். அப்போ கழுதை என்ன பண்ணும், அது கத்தும். சரி, அது கத்தம் போடும். அப்போ அப்போ கழுத்து கத்தும் போது நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருமே அதோடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணலாம், அந்த காலை கேட்டு உடனே என்ன பண்ணிடணும், எல்லோரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து, யார், லயன் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற குவாலிட்டிஸ், அவங்கள்ட்ட இருக்கிற யூனிக் குவாலிட்டிஸை வச்சு அவங்கள என்ன பண்ணும், அந்த ஜாபை வந்து அசைன் பண்ணும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ எல்லாருக்குள்ளரையும் எல்லாம் ஒரு தனித்துவம் கத்தர் வச்சுருக்கிறார். அதனால் யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க, யாரையும் கேவலமாக பேசாதீங்க, எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்க. சரியா, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ யாரையும் வந்து என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணி இவனுக்கு இது தெரில அது தெரில, நீ முட்டாள் கிட்டாலும் சொல்லாதீங்க. ஸோ எல்லாருக்குள்ளாரையும் கத்தர் ஏதாவது ஒன்று வச்சுருக்கிறார். அதனால் இந்த நாளில் எல்லோரையும் மதிக்க தெரியணும், எல்லாரையும் மதிக்க தெரியுங்க. ஆமென். வி மஸ்ட் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன். எல்லாரையும் மதிக்க தெரியுங்க. உண்மையாக அதை கேட்ட உடனே அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா அனிமல்ஸும் ஒரு புது லெசனை கற்றுக்கிட்டாங்க.
அனிமல்ஸ் கற்றுக்கிட்டாங்க, நம்ம கற்றுக்கிட்டோமா பாருங்கள். ஆமென். நம்ம தான் பெரிய அனிமல், அதனால் நம்ம தான் கற்றுக்கணும். அதனால் நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்களான்னு பாருங்கள். ஸோ மதிக்க தெரியுங்க. சரி, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை கத்தர் வச்சிருக்கிறார், அதை யாராலே மாற்ற முடியும். உங்களை கொண்டு செய்கிறத உங்களை வச்சு தான் செய்வார், வேறு யாரை வச்சு செய்ய மாட்டார். சரியா? அது மாதிரி உங்களுக்குள்ள கேரக்டர் உங்களுக்கு வேறு யார்ட்டையும் இருக்காது, யார்ட்டையும் இருக்காது, அப்பாட்டையும் இருக்காது, அம்மாட்டையும் இருக்காது, பிள்ளைகிட்டே இருக்காது. எல்லாத்தையும் வித்தியாச வித்தியாசமான ஒரு யூனிக் கேரக்டர் கத்தர் வச்சுருக்கிறார். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னா தனித்துவம் வாய்ந்தவர். எல்லார மாதிரி அவர் கடவுள் அல்ல, அவர் தனித்துவம் வாய்ந்த ஒரு கடவுள், தனித்துவம் வாய்ந்தவர். ஆனால் உங்களும் அப்படி தான் வச்சுருக்கிறாரு. அதனால சந்தோஷப்படுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை நினச்சி துக்கப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மளால் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, எங்களை ஒரு தனித்துவம் வாய்ந்தவரில் எங்களை படைத்திருக்கிறதற்காக சோத்துரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை கர்த்தா ஒரு விசேஷித்தமானவர்களாக ஆண்டவரே எங்களை உருவாக்கி வைத்ததற்காக சோத்துரிக்கிறோம். நீர் கொடுத்த தாளந்துகளுக்காக, கிருபைகளுக்காக எல்லாவற்றுக்குமாய் நன்றி அப்பா. இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாளில் கர்த்தா வீடுகளிலிருந்து வேலை செய்கிற பிள்ளைகள், வேலைக்கு சென்று வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. நாட்டில் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே எல்லா கத்தாவே, கண் வழிகளை எடுத்து போடுங்க, கால் வழிகளை, கை வழிகள் ஆண்டவரே, எல்லா பேக் போன் ஆண்டவரே, எல்லா மூட்டு வழிகள் எடுத்து போடுங்கப்பா. எல்லா வயிற்று வழிகள் எல்லாம் மறையட்டும், இறுதிய வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே கத்தா. இந்த வழியில் எல்லா ஃபீவர் கொரோனா எல்லாம் மறையட்டும் அப்பா. இந்த நாளில் கத்தா உங்களுடைய கரம் ஒவ்வொரு தொடவிடமாக செபிக்கிறேன் ஆவியானவரே. இந்த நாளில் கத்தாவே கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை சுகத்தை கொடுங்கப்பா ஆவியானவரே. நீரை ஒவ்வொருவரை பலப்படுத்த விடமா செபிக்கிறேன்ப்பா. இந்த வழியில் கத்தாவே விளைவினமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காய் உங்களுடைய திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவர். இந்த வேலையில் கத்தாவே, இந்த நாளில் கத்தாவே ஆண்டரை கத்தா, வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக சோத்திருக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வீட்டில் இருக்கிற வயதான பெற்றோர்களை ஆசீர்வதிங்கப்பா. பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை தாங்கக்கூடியவர்களை எழுப்புங்க, ஜெபிக்கக்கூடியவர்களை எழுப்புங்கப்பா. ஆண்டவரே கத்தா, நீர் மகிமையான காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் ஆசீர்வதித்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இம்மட்டுமாய் கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளெஸ் யூ. ஆமேன்.